திருச்சிற்றம்பலம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்லாம் சிவனருள் யூடியூப் சேனல். இன்று நாம் காண இருக்கும் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள தேவாரத்தலமான திரு ஓனகாந்தன் தளி. இது மூன்று அரக்கர்கள் வழிபட்டு பேறு பெற்ற 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஞ்சப்பேட்டை துணை மின் நிலையத்திற்கு எதிரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. 3 அசுரர்கள் வழிபட்ட அசுரலிங்கங்கள் ஒரே கோயிலில் இருப்பது அரிதிலும் அரிது. இந்த கோயிலில் நாம் அந்த பாக்கியத்தை பெறலாம். தரைமட்டத்திற்கு மேலே சற்று உயரமாக கோயில் கட்டப்பட்டுள்ளது. கோயிலின் ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டது. வானாசுரனுடைய படைத்தளபதிகளான ஓணன் மற்றும் காந்தன் இருவரும் இருவேறு லிங்கங்களை நிறுவி வழிபட்டு பேறு பெற்றதால் இந்த கோயிலுக்கு திரு ஓனகாந்தன் தளி என்று பெயர். கோயிலுக்கு கொடிமரம் இல்லை, பலிபீடமும் நந்தியும் மட்டுமே உள்ளது. ராஜகோபுரம் கடந்ததும் இடதுபுறம் அகோர வீரபத்திரருக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது. ஓனேஸ்வரர் சன்னதியே இங்கு முதன்மையானது. முதலில் நாம் வழிபடப் போவது ஓனேஸ்வரர் சன்னதிக்கு வலதுபுறம் அமைந்திருக்கும் காந்தேஸ்வரர் சன்னதி. காந்தேஸ்வரர் சன்னதியின் நுழைவாயிலில் காந்தேஸ்வரருக்கு வலதுபுறம் கணபதியின் புடைப்புச் சிற்பமும் இடதுபுறம் சுப்பிரமணியரின் புடைப்புச் சிற்பமும் அமைந்துள்ளது. இது காந்தன் வழிபட்டு பேறு பெற்ற காந்தேஸ்வரர். காந்தேஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறம் ஒரு சிறு நுழைவாயில் உள்ளது. அந்த நுழைவாயில் வழியே உள்ளே சென்றால் சலந்தரன் பூஜை செய்து பேறு பெற்ற சலந்தரேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. முதலில் சலந்தரன் வழிபட்ட சலந்தேஸ்வரர் லிங்கம் கோயிலுக்கு வெளியேதான் இருந்தது. பிற்காலத்தில் ஓனகாந்தன் தளியை ஒட்டியே ஒரு சிறு கோயில் அமைத்து கோயிலுக்கு வெளியிலிருந்த சலந்தரேஸ்வர லிங்கம் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான சூழலில் சலந்தரேஸ்வரர் நமக்கு அருட்காட்சி தருகிறார். சலந்தரேஸ்வரர் சன்னதியை ஒட்டிய திருச்சுற்று. சலந்தரேஸ்வரர் தரிசனம் முடிந்ததும் மீண்டும் காந்தேஸ்வரர் சன்னதிக்கு வந்து அதன் பின்புறம் இருக்கும் வயிறுதாரி பிள்ளையாரை தரிசிப்போம். பாருங்கள், சுந்தரர் தனது பதிகத்தின் 2வது பாடலில் வயிறுதாரி பிள்ளையாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மன சஞ்சலம் நீக்கி தைரியம் தரும் பைரவ தரிசனம். இங்கு ஓனேஸ்வரரே பிரதானமாக வழிபடப்படுகிறார். இருபுறமும் துவார பாலகர்களின் புடைப்புச் சிற்பம் வரவேற்க முன் மண்டபத்தில் இருந்தே ஓனேஸ்வரரின் தரிசனத்தை காணலாம். கருவறைக்கு முன்புறம் இறைவனின் திருப்பாதம், சுந்தரர் மற்றும் கணபதியின் சிலைகள் அமைந்துள்ளது. இங்கு ஓனேஸ்வரர் பெரிய பானத்தோடு அருள் புரிகிறார். இக்கோயிலின் அர்ச்சகரான ராஜி சுவாமிகள் அருள்வாக்கு சொல்கிறார். நான் சென்றபோது அவரது அருள்வாக்கை ஒரு குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டிருந்தனர். வெளியே 2 குடும்பத்தினர் அவரது அருள்வாக்கை கேட்க காத்திருந்தார்கள்.
ஓணகாந்தன் தலையின் மற்றொரு சிறப்பாக இவரது அருள்வாக்கை சொல்கிறார்கள். கருவறையில் அமைந்திருக்கும் ஓனேஸ்வரருக்கு பின்புறம் இறைவனும் இறைவியும் திருமண கோலத்தில் அருட்காட்சி தருகிறார்கள். அருமையானதொரு அருட்காட்சி. கண்ணால் கண்ட சிவதரிசனத்தை முழுமையாக கேமராவினால் கொண்டு வர இயலவில்லை. இங்கு வந்த சுந்தரர் இறைவனிடம் அடிமைத்திறம் பேசி நெய்யும் பாலும் எனத் தொடங்கும் பதிகம் பாடி பொன்பெற்றார் என்பது ஐதீகம். அப்பதிகத்தின் ஐந்தாவது பாடலை தொடங்கி பாடும்போது இறைவன் பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும், அதை எறிந்த சுந்தரர் அங்கு சென்று பதிகத்தை தொடரவே இறைவன் அப்புளிய மரத்து காய்களையே பொன் காய்களாக விழுமாறு உதிர்க்க சுந்தரர் அவற்றை பெற்றார் என்பதாக ஒரு செவிவெளி செய்தி. சுந்தரர் பாடிய பதிகம் ஏழாம் திருமுறையில் ஐந்தாவது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யலுற்றார் கையிலொன்றும் காணமில்லை கழலடி தொழுது என் அல்லால் ஐவர் கொண்டிங்காட்டாடி ஆள்குழிப்பட்டழுந்து வேணுக்கு உய்யுமாறொன்றருளி செய்யீர் ஓணகாந்தன் தளியுளீரே. வாழ்க வளமுடன்.